ஹாய் டூ ஆல், அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு சரியான பசிங்க. சரி, நம்மள வந்து பார்த்திங்கன்னா எங்கே சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு எமினி ஹோட்டலில் வழக்கம் போல் சூஸ் பண்ணோம். நைட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் வச்சாங்க. இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப் ஆகுன்ற மாதிரி சுமாராக தாங்க இருந்தது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூணு டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஃபேவரட்டான சக்ஸுக், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டிஷ்ஷு, மூணாவதும் புதுசாக ஒரு டிஷ்ஷுங்க. ஏன்னா எனக்கு பேர் தெரியாது, பேரு கூட தெரியாதா? அப்புறம் என்ன மாணவ கல்யாணி ஃபுட் ட்ரைவராக இருக்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா அதுக்குண்டான பதில் இப்போ நான் என்ன நான் சொல்லுவேன் நான் அப்படின்றதாங்க இருக்கும். எனக்கு பேர் தாங்க தெரியாது, ஆனால் அது எப்படி இருந்தது அப்படின்றத எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. இதுதாங்க அந்த மூணு டிஷ்ஷு. மூணு டிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக கொதி கொதி கொண்டு வந்துச்சாங்கங்க. ஆனால் இன்றைக்கி ஆர்டர் பண்ண ரெண்டு டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரையே பண்ணதில்லை, புது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுட சுட ரொட்டியை பிச்சுக்கிட்டு நம்மளோட பேர் தெரியாத டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் போட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியெல்லாம் போட்டு மிக்ஸ்டு செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லணும். கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்த அந்த சட்னியோட ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சும்மா அல்ட்டிங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸுக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்டுங்க. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னியோட ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. இதுதாங்க நம்ம ட்ரை பண்ண போகிற கடைசி டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நம்ம ஊர் குருமா மாதிரி சும்மா சூப்பராக இருந்ததுங்க. நம்மளும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு எடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அது பயங்கர கசப்பாக இருந்ததுங்க. அது வேப்பிலை அரைச்சி ஊற்றுன மாதிரி. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் சர்வரை கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா இது சவுதிங்க சாப்பிட்ற டிஷ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. கடைசியாக பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க.